இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பித்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஸ்டாக்ஸ்லாம் வந்து சீசனலாக வந்து ஏறும். உங்களுக்கே தெரியும், இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்குது, டில் தீபாவளி வரைக்கும் ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மட்டும் ரீசன் கிடையாது, டெக்னிக்கலாக வந்து பிரேக் அவுட்ஸ் வந்து ஆயிருக்கு, நிறைய சுகர் ஸ்டாக்ஸ் இருக்குது, பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்றது பார்த்தலாம். ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. நான் ரெண்டு சுகர் ஸ்டாக்ஸை பற்றி சொல்கிறேன், நிறையா இருக்குது, எல்லாமே சர்க்கியூட் ஸ்டாக்காக இருக்கும். அதில் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது இந்த இஐடி பேரி, அதுக்கப்புறம் ரேணுகா சுகர்ஸ். இஐடி பேரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் முடிச்சுட்டு லாங் டேர்மில் லோயர் பாட்டம்லேருந்து இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. 500 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட், அது பிரேக் பண்ணியிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இதை ஃபோக்கஸ் பண்ணலாம், தொடர்ந்து ஏறும். நான் இந்த ஸ்டாக்கில் பொசிஷன் எடுத்திருக்கேன் இன்றைக்கி, ஏடி பேரி, அதுக்கப்புறம் வந்து ரேணுகா சுகர்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லாங் கன்சால்டேஷன், ஒரு நல்ல கரெக்ஷன் முடிச்சுட்டு இப்போ அந்த கரெக்ஷன்லேருந்து ஒரு லாங் கன்சால்டேஷன் ஷார்ட் கவரிங் ஆகி பிரேக் அவுட்டாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் மொமெண்டம் நல்லா கொடுக்கும் இந்த ரேணுகா சுகர்ஸும். இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து இது கொஞ்சம் லார்ஜ் கேப் வச்சுக்கிங்களா, இருக்கிறதுல கொஞ்சம் லார்ஜ் கேப் இருக்க மாதிரி அந்த இதில் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறேன். மீதி எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், சர்க்கியூட் ஓரியன்டாக இருக்கும், நிறைய சுகர்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா சுகர் ஸ்டாக்ஸும் சர்க்கியூட்டில் இருக்கிறதெல்லாம் ஏறும். இப்போதைக்கு இப்போ மேஜராக இருக்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் ஆக்டிவ் நடக்குது இந்த ரெண்டு ஸ்டாக் தான், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து நான் டெய்லி ஒரு ஸ்டாக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன், டைட்டான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லாங் டேர்மில் டிஃபென்சிவாக நல்லாயிருக்கும் இந்த ஸ்டாக்கு. ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் இப்போ நல்ல மொமெண்டம் பிரேக் அவுட்டாக இருக்குது இன்றைக்கி. ஸோ அதோடய லைஃப் டைம் ஹை வந்து 3200, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு எஃபெக்டிவாக வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கும். லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை பிரேக் அவுட்டில் என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுக்கு 3117 அப்படின்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து டவுன் சைடில் இருக்கும், அது கீழே வர வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து நல்ல புல்லிஷ் கண்ட்ரோலில் இருக்கும், இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி டெய்லி வந்து இப்போ ப்ராடர் மார்க்கெட், அதாவது மிட்கேப் ஸ்மால் கேப் தான் ஓவரால் மார்க்கெட்டே ட்ரைவ் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம். கடந்த 6 மாதத்தில் 39% மேலே வந்து மிட்கேப் ஸ்மால் கேப் வந்து ஏறிக்குன்னா பார்த்துக்குங்க, அது கரெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாமே இறங்கும். பாருங்க, 1, 2, 3, 6 கான்சிகூட்டிவ் நேரோ புல்லிஷ் கேண்டில்ஸ் பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து அது பிரேக் அவுட் ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைமை உடச்சதுலேருந்து இது வரைக்கும் நியூ ஆல் டைம் ஹைலேயே 39% மேலே மிட்கேப் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இது கொடுத்துருக்குன்னா இதோட டிபெண்டன்ட் மிட்கேப் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஏறி இருக்கும், அதனால தான் மிட்கேப்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். மிட்கேப் நான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாகவே சொல்லிட்டு இருக்கேன், மிட்கேப் ஸ்மால் கேப்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் கேப் இப்போ ஜஸ்ட் நோ மிட்கேப் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் உடைக்கும், ஆனால் ஸ்மால் கேப் இப்போ தான் ஆல் டைம் ஹை உடைக்குது. ஸ்மால் கேப்பில் இப்போ நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டாக இருக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் எடுக்கிறதுக்கு, இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி, நம்ம வந்து நிஃப்டியை பற்றி பார்த்துடலாம். நிஃப்டி வந்து மைல்டாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு பாசிட்டிவில் ஏறி முடிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் ப்ராடர் மார்க்கெட்டோட சப்போர்ட், ஸோ எஃப்எம்சிஜி லைட்டாக ரிக்கவரி ஆகிருக்கு. பேங்கிங் அண்டர் பர்ஃபார்மில் தான் 2-3 நாள் அப்படி தான் இருக்குது. பேங்கிங் ஐடியோட சப்போர்ட்னால நல்லா ஏறிட்டுருக்கு மார்க்கெட் சம்திங். ஸோ ஐடி மெட்டல் இதெல்லாம் ஓரளவுக்கு ரொட்டேஷனாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இன்றைக்கும் மார்க்கெட் வந்து லோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா செல்லிங் 19,500 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே அகெயின் வந்து ஹை வந்து 19,635 வரைக்கும் ஹை போயிட்டு க்ளோசிங் வந்து 19,600 மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் 19,650 கிட்ட போயிட்டான். ஸோ நாளைக்கும் அதே தான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும், 650. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு லாஸ்ட் 3 டேஸாக பிரேக் அவுட் ஆனதுலேருந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு ஏதுவான சூழ்நிலை வந்து கிடைக்கும். ஏன்னா 650 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 19,855 தான். ஸோ 650 பிரேக் பண்ணுதான்றது நாளைக்கு பாருங்கள். டவுன் சைடில் சப்போர்ட் வந்து 19,500 வில் பி அ ஸ்ட்ராங் சப்போர்ட், இன்ட்ராடேல ஆக்ட் ஆகும். லாஸ்ட் 3 டேஸாக வந்து மொமெண்டம் அந்த பிரேக் அவுட் ஆனது மேலே தான் போயிட்டுருக்குன்றது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, ரைட். ஸோ நிஃப்டியை பற்றி பெருசாக இல்லை, ஓரளவுக்கு ஓகே. ரிலையன்ஸ்லாம் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆனால் பேங்கிங் கொஞ்சம் பேங்கிங் தான் அண்டர் பர்ஃபார்ம் என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கும் பாருங்கள், நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு, பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இந்த முரண்பாடு ஏன் வருதுன்னா, பேங்கிங்கில் இருக்க ஹெவி வெயிட்ஸ் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணனால பேங்கிங் ஏற மாட்டேங்குது. நிஃப்டிக்கு வந்து ஓவரால் செக்டர்ஸ் அதர் செக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுனால அது வந்து பேங்கிங்க்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இறங்காமல் ஓரளவுக்கு அந்த செக்டரோட சப்போர்ட் டாமினேட் பண்ணுறதுனால நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. பேங்கிங் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் பேரலலாக மூவ் ஆனால் தான் ஹெல்த்தியாக இருக்கும், வேகமான மூவ் கிடைக்கும், மொமெண்டம்.
ஏன்னா தான் அதர் செக்டார் சப்போர்ட் பண்ணணும். பேங்க் நிஃப்டிக்கு நிகராக எந்த செக்டாரும் வந்து டாமினேட் பண்ண முடியாது நிஃப்டியில். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ரேலி கொடுக்கறதுக்கு பேங்க் நிஃப்டியும் பிரேக் அவுட், நிஃப்டி லாஸ்ட் 3 டேஸாக மேலே போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3 டேஸாக அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்குன்னு சொல்லலாம். 44,650. ஸோ இந்த 650 இதுவும் 44,000 இந்த 650 மேலே போகுதான்றதை பார்க்கணும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகிட்டுருக்கு ரொம்ப நாளாகவே. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சதுனா நிஃப்டிக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடைக்கும். ஸோ நாளைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஓரம் கட்டுங்க. ஏன்னா நிஃப்டியோட சப்போர்ட்னாலும் பேங்க் நிஃப்டியும் விழாது. நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கனால பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கேப் அப் ஆகி டவுன் ஆகுறது, சைட்வேஸில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆகட்டும். இப்போ நிஃப்டி உடைச்சதுக்குன்னா இதுவும் வந்து பேரலாக உடைச்சதுன்னா பேங்க் நிஃப்டியில் நிறைய ஸ்டாக்ஸில் லாங் போகிறது ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக இருந்து வேறு ஏதாவது நல்ல மொமெண்டம் கொடுக்குற செக்டார்ஸாக ஸ்டாக்ஸாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. ஈவன் நீங்கள் இதில் ஆப்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபீச்சர்ஸ் பண்ணுறதும் சரி, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி மாதிரி பேங்க் நிஃப்டியும் 44,600 பிரேக் பண்ணுதான்றது வந்து பார்த்துட்டு செக் பண்ண. அது பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,000 தான். டவுன் சைடில் இன்னையோட இன்ட்ராடே லோ பாருங்கள், 44,200 வரைக்கும் வந்திருக்கு லோ. அந்த லோ வந்து ஸ்ட்ராங்காக வந்து நாளைக்கும் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பில்டப் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அது பிரேக் பண்ணால் நம்ம வந்து கிளாரிஃபை கொடுப்போம். அந்த 1560 13 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. எனிவே 1600 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இந்த ஒரு 10 டேஸாக வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இந்த 1600 1530 தான் சுற்றிட்டுருக்கு. ஸோ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் பண்ணதான்னு பார்ப்போம். 1600 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1600 பிரேக் பண்ணிச்சா அடுத்தது 1629 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஓகே ரைட். ஸோ நிஃப்டி ஐடி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் வந்து ஹையரை ஹையரில் ஃபார்மேஷனில் ஸ்மாலாக ஒரு சைட் வேஸில் முடிஞ்சிருக்கு. எனிவே ஸோ இன்ஃபோசிஸ் எல்லாமே டிசிஎஸ் ஒன்றும் பிரேக் அவுட் ஆகலை. டிசிஎஸ் பிரேக் அவுட்டுக்காக ஒரு அவைட்டிங் மூமெண்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட உடைக்கிற நிலமையில் வந்துட்டான். நாளைக்கு பிரேக் உடச்சிருச்சு, ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சு, ஆனால் புல்லிஷ் ஸ்கேன்லாம் வரல. நேற்று இதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதே நாளைக்கு பிரேக் பண்ணதான் பாருங்கள். 3450 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல மூவ் வந்து டிசிஎஸ் பிரேக் அவுட்டாக கன்சிடர் ஆகும். நல்ல மொமெண்டம் ஒரு பிளாஸ்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி உடைச்சா மாதிரி. மற்ற எல்லா ஸ்டாக்ஸும் ஏறிட்டுருக்கு. டிசிஎஸ் இன்னும் ரேலி ஸ்டார்ட் ஆகலை. ஈவன் இன்ஃபோசிஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் பாருங்கள். இன்றைக்கும் வந்து தொடர்ந்து வந்து முன்னேறிட்டே தான் இருக்குது ஸ்மால் மூமெண்டமில். ஸோ இதான் நிலைமை. மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த சீஸ்னல் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வில் சி, பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஃபார் செப்டம்பர் மந்த் பேட்ச் வந்து அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செப்டம்பர் மந்த் பேட்சில் யாராவது கற்றுக்கணும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். எல்லாமே வந்து வீக்கெண்ட்ஸில் தான் நடக்கும். நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே லைவ் இன்ட்ராக்டிவாக எப்படி வந்து இன்ட்ராடேயில் ப்ரைஸ் ஆக்ஷன் போடணும், ஸ்விங் ட்ரேடுக்கு எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் அப்படின்றது உட்பட எல்லாமே வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.